இருமா பேசிட்டு இருக்கல ஒரு துப்புரா பேசிட்டு என்னயா என்ன கொன்றுவைக்கிற எடு எடு பண்ணி எடு சார் அந்த டெல்லி நம்பர் பிரதமர் ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் சார் தம்பி 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 டீயா காஃபியா அது இல்லை அதெல்லாம் வேண்டாம் இங்கே இவர் பிரம்மராஜான்னு ஒருத்தர் ராமநாதபுரத்துக்காரர் பெரிய கோடீஸ்வரர் பெரிய பங்களா அவர் வீடு விலாசம் எது தெரியுங்களா பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய பங்களா சோகா சொல்கிறே அட்ரஸை சுற்றி 5 கிலோமீட்டரு எல்லாருமே கோடீஸ்வரனுங்க தான் இங்கே நீ நான் மட்டும் தான் பிச்சைக்காரனுங்க நானே காலைல டீ வைக்காமல் இது போச்சுக்காதீங்க தம்பி போங்க ஹலோ யாருங்க நீ நிற்கிற இடத்துல இருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் நீ தேடுற பங்களா இருக்கு நம்பர் 16 பாகிரதி தெரு கொட்டிவாக்கம் சார் 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 நீங்கள் யாருங்க என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியும் 18 மணி நேரமாக தெரியும் நேற்று நீங்கள் சர்ச்சுக்கு வந்தப்போ அட்ரஸ் அட்டையை எங்கேயே விட்டு போயிட்டீங்க அதுவும் நல்லதாக போச்சு அந்த வீட்டை விட்டு நீங்கள் பத்திரமா வெளியே வர வரைக்கும் என் கண்காணிப்பில் இருந்தீங்க இப்போ நான் சொன்ன அட்ரஸில் நீங்கள் தேடுற 4 பேரும் எந்த குற்றச்சும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க ஆக வேண்டியதை போய் பாருங்க மனசுக்குள்ள திட்டுறது வெளியே கேட்க கூடாது மிஸ்டர் வருண் நான் வேற யாரையும் திட்டல சார் என்னைய நானே திட்டிக்கிட்டேன் நான் இன்னைக்கு நேரமே தெரியல சார் அவ்வளவுதான் அனுமாருக்கு அவரோட பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீ இன்னைக்கு செஞ்ச உதவியும் எனிவேஸ் சாரி தேங்க்ஸ் என்னோட வாழ்த்துக்கு ஹாய் மிஸ்டர் போஸ் எனி அதர் ஹெல்ப் எஸ் மிஸ்டர் ராவ் சார் வணக்கம் சார் சார் வருவார் பார்த்துக்கணும் எந்த ப்ளோ ஃபஸ்ட் ப்ளோ வரேன் சார் லாயர் வந்துட்டார் புரிய சார் நீங்கள் கொஞ்சம் கீழே இருங்க சரிங்க சார் குட் இப்போ நான் உங்ககிட்ட அக்டோபர் 29ஆம் தேதி உங்கள் 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சம்பவத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க போகிறேன் நீங்கள் தெளிவாக குழப்பம் இல்லாமல் உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்த வழியை பார்த்து போயிடுவோம் ஆரம்பிக்கலாமா ஒன் செகண்ட் பிரதர் என்னை கவனிங்க நடந்த சம்பவத்தை முழுமையாக எங்களுக்கு புரியும்படி சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இதில் உண்மையை மறைச்சிங்கன்னா டெல்லி நிர்பயா கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஜெயிலெலாம் கிடையாது டைரெக்டாக தூக்குதான் இங்கே கவனிங்க உங்களை காப்பாற்ற தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நிலைமையாக புரிஞ்சிட்டு பேசுங்க சார் அன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் 4 பேரும் ஒரே வண்டியில் தான் ஊர் சுற்றிட்டு இருந்தோம் அன்னைக்குன்னா என்னைக்கு அக்டோபர் 29ஆம் தேதி தண்ணி அடிச்சிருந்தீங்களா சார் வீடு அடிச்சு சார் கஞ்சா அடிச்சிருந்தோம் சார் யார யார் ஓட்டல நான் தான் அந்த பொண்ணு மஞ்சள் எங்கே பார்த்தீங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் சார்
நீங்கள் போகிற வழியில் அவளை பார்த்தீங்களா? இல்லை அவள் இந்த வழியாக தான் போவான்னு தெரிஞ்சு போனீங்களா? தெரிஞ்சு தான் போனோம். அவளை பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு.
பாடியை கடலில் வீசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போனீங்களா? இல்லை சார். இல்லை, இது சம்மந்தமாக யார்கிட்டையாவது வெளியில் ஏதாவது உதவி கேட்டிருக்கீங்களா? இல்லை சார். இல்லை சார். இல்லை சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், பதட்டப்படாமல் சொல்லுங்கள். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய லாயரா இருக்கேன்னா அப்பாதான் காரணம். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ஜாய்.